Yeah, so I wanted to ask you about the same thing. If you need a studio system, where the disturbance is there, we can go into whatever mind space we want easily. In fact, Gautam had a work on the cover when I was working on the direction department. We were shooting in AVM and she said, makeup costume to kuda easy working in the studio because ulga potukalam, you don't have to go change, sila edathalam to use the restrooms, all that was so comfortable in studios. And you said you developed a friendship where you learned a lot of things. I guess that helped you direct some of the products. Definitely, definitely. But that apart on the friendship, and you get for timing patila pesinga, what were the techniques you used as actors? Because unga mind space la vandu neenga edho oru sad vishayam nadandirukalam, so method acting solra, like you take inspiration from something solra, friends oru kotta help panna because you all been friends, edhella studio la comedy nalla varadhukku work aachu? Because in the comedy la we even talk about ஷார்ட்ஸ் ரொம்ப கட் பண்ணி எடுக்கறப்போ அது காமெடி will not work out in certain way. எப்பவும் காமெடியில கொஞ்சம் லாங் ஷார்ட்ஸ். இப்போ இந்த ஜங்க ஜக்கலாம் பார்த்தா ஒரு சிங்கிள் ஷார்ட் அது. Can you make what can you tell us about என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது நல்லா காமெடி அந்த காலத்துல ஸ்டுடியோ செட்டப்ல பண்றது. இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹெல்தி காமெடி எழுதுறதுக்கு we had very good writers. சித்ராலயா கோபு, கே.எல். நாராயணன் அவங்க வந்து கொஞ்சம் பச்சையாக டைலாக் எழுதுனா கூட அது எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் ரீடிங் அ நாட்டி ஜோக் இன் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குமே தவிர கச்சா முச்சான்னு இருக்கவே இருக்காது. ரொம்ப ஓப்பனாக இருக்காது. நான் ஐ ஜஸ்ட் ஷேர் ஒன் ஜோக், கொஞ்சம் இட் மைட் பி எ லிட்டில் பட் தென் வி ஆர் ஆல் மெச்சூர் ஸோ வி நோட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த நீதிபதினு ஒரு படத்தில் சி தட்ஸ் அ டைப் தே உட் ரைட்டுங்கிறத சொல்ல வரேன். நான் ஹீரோயின் செஸ்டில் சாஞ்சின்னு இருப்பேன். எப்படி ஏங்க என் இதயத்தில் ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு நான் என்னோடய டைலாக் என்ன பதில் அவர் எழுதியிருந்தார் ஏ.எல். நாராயணன். கேட்குதுமா எல்லார் இதயத்திலையும் லப்டப் லப்டப்புன்னு கேட்கும், இங்கே மட்டும் ஏன் டன்லப் டன்லப்புன்னு கேட்குது. யூ காட் தி ஜோக் பிஹைண்ட் பட் யூ நோ யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் தி இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி காமெடி ரைட்டர்ஸ் வி காட், அதுதான் மெயின் எங்களுக்கு அப்போது. ஸோ வி வர் ஏபிள் டு கெட் இட். போய் இந்த ரோலெல்லாம் பண்ணும்போது என்னையும் கமலையும் ஃபுல்லாக டெவலப் பண்ண விட்டாங்க. இந்த மாதிரி நீ வர பேசுகிற அது என்ன பண்ண போகிறேன், இது இன்ஸ்பிரேஷன் வந்து மனோரமா ஒரு படத்தில் ஒரு பெய்யமை அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது இன்ஸ்பிரேஷன். நானும் கமலும் உட்காந்து மார்க்ஸ் பிரதர்ஸ்னு யூட் ஹவ் ஹர்ட் ஆஃப் தி ஃபேமஸ் காமெடியன்ஸ் ஹாலிவுட்டில், அவங்க படங்கள்லாம் நாங்கள் நிறைய தோ இந்த நார்த் கிரஸன் ரோட்டில் என்னோடதோ ரங்காவர் சேர்ந்து நிறைய பார்த்துருக்கோம் அந்த படம். அதுலேருந்து வர சீன்ஸ்லேருந்து வி டிஸ்கஸ். முக்கியமாக a lot of people would discuss, the director, the producer, ella innikku neenga shooting ku poninga na the director writer thavara vera yaarukku assistant director ku kadha kuda theriyadhu. Neenga enna sir pandrom innikku scene na adha sir neenga varinga sir appuram nadikireenga sir enna role sir adha avaru solvar sir endrom avan theriyadhu. And the period la even when I was doing with naga sollenaalo kuda irukra assistant directors la they knew the story, they knew what we had to do. And sometimes nangala we were called for discussion during story time also. Po murattakalai bodala AVM Saravanan sir called me, Rajini, Panju Arunachalam, SPM, okkaandhu we discussed scenes. I think those were the things that really helped us to get into the skin of the character. எங்களுக்கும் அதாவது எப்படின்னா ஸ்டுடியோவில் என்ன நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கணும்னு இருந்தால் அன்றைக்கி ஷூட்டிங்கில் இவ்வளோ சீன்ஸ் முடிக்கணும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆகிடுது. ஃபாஸ்ட்டாக ஆகலாம் பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த கேரக்டர் என்ன நம்ம ஏன்னா அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் அது இம்ப்ரூவ் பண்ணுவோம். நாங்கள் காமெடியில் வந்து சம்டைம்ஸ் நல்ல ரைட்டர்ஸாக இருந்தால் அவங்களே ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க. ஷேப் கொடுத்தாலும் கவுண்டரெல்லாம் நாங்களே எங்கள் இஷ்டத்துக்கு, இப்போ நாகேஸ்வர் கவுண்டர் கொடுத்தாருன்னா அதுக்கு எது தகுந்த மாதிரி. அதில் என்ன தெரியுமா சில சமயம் லேடிஸ்க்கு என்ன பிரச்சனைனா அவர் கொடுக்குற கவுண்டருக்கு வந்து நான் ரொம்ப செட்டில்டாக கொடுக்கணும், இல்லைன்னா நான் கொடுக்குற கவுண்டரில் வந்து வேறு தப்பாக டபுள் மீனிங் வந்துடும். ஸோ இது எனக்கு ரொம்ப பயம். வேறு எந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணாலும் நான் அதை பற்றி கவலை மாட்டேன், இன்சைட் நான் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன். ஏன்னா இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அங்கே ஆக்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு எல்லாம் எங்கள் பீப்புள், எல்லாம் எங்கள் லைட் மேனு, எங்கள் ஆள் எல்லாம் இல்லை எங்கள் பக்கத்தில். சப்போஸ் என்னுடைய சிஸ்டர்ஸ் நாங்கள் நாலஞ்சு பேர் ஷாப்பிங் போகிறோம், எங்கேயா போகிறோம், அவன் வந்து அங்கே போய் நான் சொன்ன டைலாக் இதையா உனக்கு தப்பாக இருக்கிற வார்த்தையை அங்கே
அங்க வந்து போய் கமெண்ட் அடிச்சானா எனக்கு வந்து என்னோட சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் மனசுல ஒரு மாதிரி பையன் என்ன இங்கே நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஒன்றும் தப்பாக தெரியாது ஒரே சர்க்கிள் அதனால நான் அதை ரொம்ப பார்த்து பார்ப்பேன். அதே மாதிரி சில சமயம் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நாகேஷ் பீரியட்ல நாகேஷ் கூட கொஞ்சம் பார்த்து பேசுறேன் சொல்கிறேன் நாகேஷ் நீங்கள் என்ன ஒன்றா பேசுங்க நான் ஃப்ரேம் அவுட்டு வெளியில் போகிறேன் நீங்கள் டபுள் மீனிங் என்ன ஒன்றா பேசுங்க பட் நான் பக்கத்தில் இருக்கப்போ நீங்கள் பேசக்கூடாது நான் பதிலே சொல்ல மாட்டேன் ரியாக்டே பண்ண மாட்டேன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு அது சப்போஸ் நான் அந்த ஸ்கிரிப்டில் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கவுண்டமணி பீரியட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சாங்க படம்லாம் பார்த்துட்டு நம்ம கவுண்டமணியே என்ன பண்ணார் என்கிட்ட பேப்பரை கொடுத்து சச்சுமா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தடவை இந்த சீனை நான் எடுத்து பார்த்தா ரொம்ப ஒரு ஓப்பனாக இருக்குது அதாவது சட்டில்டாக இருந்தப்பறாரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் போன அப்புறம் ஐயோ நீங்கள் இந்த வார்த்தை என்ன சொன்னாங்க அதில் மீனிங் அப்படின்றது வேறு விஷயம் மூஞ்சியாக நடித்த மாதிரி வந்து ஒரே ஓப்பனாக இருந்தாக்கா சட்டன் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது அப்போ நான் சொன்ன பார்த்துட்டு சரி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் படிப்பேன் நான் சொன்னால் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் ஒரு நாள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரை வேணால் ஆர்டிஸ்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேசணுன்னா பட் நான் பேச மாட்டேன் பேரம்பேத்திகளே சொல்றாங்க போதே வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் கிடையாது இவனோட ரெண்டாவது பொண்டாட்டியோட மூணாவது ஹஸ்பண்டோட நாலாவது ஒய்ஃபும் அப்படின்னா கதை ஆரம்பிக்கிறது அப்போ தேசே இட்ஸ் மாடர்ன் அவான் காரே அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையில எனக்கு தெரியாது சைலஜாக்கு தெரியும் அந்த வார்த்தையெல்லாம் நிறையா அதாவது இப்போ வந்து ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் wrong emotions இதை பற்றியெல்லாம் பதம் எடுத்தா யூ ஆர் சப்போஸ் டு பி மாடர்ன் ஐ டு நாட் நோ வை ஐ டு நாட் நோ வை தேர் ஆர் ஸ்டில் சோ மெனி குட் திங்ஸ் தட் கேன் பி டோல்ட் ஆஸ் ஸ்டோரிஸ் சொல்றேன் So look, I am in a party. This is something I wanted to say in some of the... Sorry if there are people here who are doing English. Hey Shankar, coach you got that. Morning. See, if you go to an English play, you can see that our first one is not the woman. It's a four-letter word. It is supposed to be a modern play. Now, what I'm saying is, I'm going to come to my friends and drama rehearsal. நான் யூஸ் பண்ணுற தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தைகள் உலகத்துலேயுமே எவனும் யூஸ் பண்ண முடியாது யாவனும் பேச அதை கொண்டு வந்து மேடையில் ஒரு 1000 பேர் முன்னாடி சொல்கிறதுல என்ன பெருமைன்னு நான் கேட்குறேன் ஹவ் ஆர் யூ டிஃப்ரெண்ட் தட் வே பிகாஸ் யூ யூஸ் அ ஃபோர் லெட்டர் வேர்ட் அசிங்கமாக பேசிட்டா யூ ஆர் மாடர்ன் இஸ் இட் வை யூ டோன்ட் ஹேவ் டு பி யூ கன் ஷோ யூ ஆர் அ வைல் கேரக்டர் யூ கன் ஷோ யூ ஆர் அ ரேபிஸ்ட் யூ கன் ஷோ ஆல் தட் வித்வுட் கிராசிங் த லிமிட்ஸ் ஆஃப் டீசன்சி I will not cross the limit of decency. I hope the audience changes to that because that is one thing that irritates me now. I am not able to go and see a movie with my daughter or son also. Not that my daughter is very avu bayangaram enna vida bayangaram pesuva adu vera vishayam. But then veettukulla nama pandrada edhukku vandu adu vandu open na eppadi solla mudiyum enak puriyala. You say you are able to talk certain things with me and Sudha. Will you do it now in front here? Now, when I'm asking the public who say that to be modern and to be forward you have to use these words அப்படிங்கற இங்கிலீஷ் பிக்சர்ல பாக்குறப்ப நெட்ஃபிக்ஸ்ல பார்த்தா பிரேயர் அதுல தான் ஆரம்பிக்கிறாவா கெட்ட வார்த்தை தான் பிரேயர் பட் அது எதுக்கு இன்னும் why should you எதுமே இளைமறை காய வரவா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ங்கிறது எனக்கு ஒரு சின்ன
அப்ப நீங்க இந்த பார்ட்டிக்கே வேற மாதிரி Dress-ல வாடான்னு சொல்லிருக்கணும். எதுக்கு ஃபுல்லி க்ளோத் தா வரோம்? No, no, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யூ சீ தட் பிக்சர் தே டுக் 96-னு ஒரு படம் எடுத்தாங்களே, சச் எ டீசன்ட் பிக்சர். ஓடலையா அது? நல்லா ஓடுது. இது ஒரு லாங் டாபிக் விச் வி கேன் டாக். எனக்கு சிலப்போ தோணிது, இப்போ நீங்க வந்து சில விஷயத்துல உங்க டீமோட பேசுறீங்கன்னா ஒரு கேமராங்கிறது அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து அந்த கதையை சொல்றதுன்னா அந்த இடத்துல இழுத்துச்சு வேணும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறோம். தட் ஐ ஃபீல் ஸ்ட்ராங். பட் இயல்பா வைஜெயந்தர் மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி இருப்பார், நாடக குழு அவங்க பிராக்டிஸ் பண்றப்போ பாய்ஸ் கிட்டே இப்படி பேசுவார் நடிக்கிறேன். ஒரு காலத்துல சென்சார்ல அப்போ தொடப்ப கட்டி இப்படி தட்டிட்டு பெருக்கிட்டே இருக்க ஏதாவது ஒரு இவன் வந்து நம்மளை கிண்டல் பண்றான் சீன்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்றான். தொடப்ப கட்டி இப்படி தட்டிட்டு தட்டினாலே போறோம் சென்சார் கட்டு. அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நான் சொல்லல. ஐ மீன் அதுக்காக ஏன்னா அந்த பீரியட் வாஸ் டிஃபரெண்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் கிராஸ் த லெவல் ஆஃப் டீசென்சி. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சு பேசுகிறப்ப மெதுவாக டிஃப்ரென்சஸ்லாம் வர தொடங்கிட்டு பாருங்கள். பழைய காதலி எடுத்துட்டாங்க. என்ன ஒன்று அப்போ டீசெண்டாக சொன்னாங்க அதை. இப்போ இதை மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அது மாடர்ன்றாங்க. எனக்கு அந்த டீசென்சி லெவல் தான் சொல்கிறேன். நாட் தட் ஐ எம் எ வெரி டீசென்ட் ஃபெலோ, பட் வாட் ஐ ஸ்பீக் இன் மை பெட்ரூம் அண்ட் மை பாத்ரூம் ஐ டோன்ட் ஹேவ் டு பிரிங் இட் டு த பப்ளிக்ன்றது என்னுடைய ஃபீலிங். சித்ரா டாக்கீஸ் வீர திருமகன் பார்த்துருக்கேன், காசினோலயே வாழ்ந்திருக்கேன் காதலிக்க நேர்மொழி பார்க்கறதுக்கு, கெய்டி அப்புறம் பேரகன் இல்லையா, அது ஒரு ஏதோ ஒரு தியேட்டருக்கு நாங்கள் மூட்டுப்பூச்சி தியேட்டர்னே பேர் வச்சோம். இல்ல இல்ல அந்த காலத்து ஏதோ ஒரு எந்த தியேட்டர் கண்டிப்பா கூட இருக்கும். மயிலாப்பூர்ல வந்து இது சன் தியேட்டர், இங்க சன் தியேட்டர் இருக்கு. சன் தியேட்டர் ரொம்ப பெரிய, இப்ப அது காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல காமதேனு. அப்பலாம் வந்து அந்த தியேட்டர்ல நான் கபாலி கபாலி வெரி ஃபேமஸ். இப்ப டாக்ஸ் மாதிரி டிக்கெட் குடிச்சே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பான் ஃபார் மூட்டு லேட்டர். கபாலினு முன்னாடி நார்த் மெட்ராஸ்ல போய் பண்ணுவாங்க. மினர்வா, மினர்வா வாஸ் மை ஃபேவரட் தியேட்டர். மினர்வா இஸ் தி ஃபர்ஸ்ட் ஏசி தியேட்டர்ல. அதுல என்னாச்சு, சைக்கோ படம் வந்தது எனக்கு அப்போ 13 வயசானது தான். எல்லாரும் வீட்டில் சினிமாவுக்கு வரட்டுறோம், ஏன்னா வேறு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. எல்லோரும் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ தான் எதாவது வந்தேன்னா நாங்களாம் சினிமா பண்ணேன், ஏன் நான் வரேன் இல்லை நீலாம் வர முடியாது, அது அடல்ட் ஃபிலிம், இன்னும் அடல்ட்டு ஒரு புடவை கட்டிட்டு தீந்து போச்சு சொல்லி புடவை கட்டிட்டேன். புடவை கட்டி லட்சுமியை காலையில் சரி நீ எங்கள் பெரிய சிஸ்டர் லக்ஷ்மி மாடி லட்சுமின்னு அவங்க தான் சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து சரி நீ வந்து பாரு, ஆனால் நீ வீட்டுக்கு ஒன்று கொண்டு விட வேண்டிய நிலைமை தான் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாரு நான் வரேன் பாரு உள்ளே வரேன் பாரு நைஸா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த மேனேஜருக்கு எனக்கு என்ன நல்லா தெரியும், என் வயசு என்ன எல்லாம் தெரியும். அவர் பேர் ராமச்சந்திரன். முதல்ல வெளியில் அனுப்பிச்சிட்டாரு என்ன, நீ வெளியில் போ நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சைக்கோ, அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தான் நான் பார்த்தேன் கெய்டி. எனக்கு ஐ ஹேட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஐ வாஸ் இன் பியூசி, லாஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் கன் ஹில்னு ஒரு வெஸ்டர்ன் பிக்சர். அது எந்த காரணத்தினாலையும் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவனோட ஒய்ஃபை யாரோ ரேப் பண்ணுவான்னு ஒரு சீன் வருங்கிறதால அது ஏ போட்டான். இப்போ ரொம்ப பிரமாதமான படம்ட்டு நாங்கள் யூ ஓன்ட் பிலீவ், நானும் என் ஃப்ரெண்ட் அசோக் ஜெயராம் எல்லாம் வந்து காலேஜில் உட்காந்து பென்சிலை வச்சு மீசெல்லாம் எழுதிட்டு பயங்கரமாக ஹை ஹீல் ஷூஸ் போட்டுட்டு வி வென்ட் டு தட் பிக்சர். போன உடனே கரெக்டாக இவர் அங்கே இருந்தார் ராமச்சந்திரன். பா இதெல்லாம் சரி, எனக்கு YGP தெரியுங்கிறது உனக்கு தெரியுமோ அப்படின்னாரு.
நீ ரொம்ப மீசை, நீ மீசையை முறுக்க முடியுமா? அந்த மீசையை முறுக்கி பாரு, அழிஞ்சிரும், பேசாமல் வீட்டுக்கு போட்டேன். தட் மின்னர்வா, தட் கை வாஸ் சோ ஸ்ட்ரிக். பட் ஹட்டாரிங்கிற படம் அங்கே எவ்வளோ தரம் பார்த்துருக்கோம். அது ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும், இவ்வளோதான் சைஸ். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக், 150 சீட்ஸ் இருக்கும். பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல். தே அதே மாதிரி கேசினோவில் தானே வந்து இது போட்டாங்க, கேசினோவில் வந்து ஒரு தமிழ் படம் போடணும். அப்போ எப்படி நான் இங்கிலீஷ் தியேட்டரில் வந்து வருஷத்தில் ஒரு படமாவது, 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு 2 படமாவது போடணும், இல்லைனா அவளுக்கு லைசன்ஸ் இது பண்ண மாட்டான். ஸோ காதலிக்க நேரம் பண்ணல, எங்கே தானே ரிலீஸ் ஆச்சு அது. இன்னொரு விஷயம் அப்போ வந்து ஏன்னா முக்கியமாக இப்போ வந்து எனக்கு இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து இந்த 100வது நாள் விழான்னு போவோம் பாருங்கள் ஆடியன்ஸுக்கு நேரம். ஸோ வண்டர்ஃபுல் அது, அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் எல்லோரும். காதலிக்க நேரமில்லை வந்து இது இதுக்கு போனோம், பெங்களூரில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் கொண்டாடினாங்க. அங்கே எல்லாம் ரொம்ப நல்லா இதுவாச்சு. லால்பாகில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி, மினிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க. இன்றைக்கி நிறைய பப்ளிக் அங்கே உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா கிளாஸ் ஹவுஸ் அது நிறைய, ஏன்னா ஒன்லி இன்வைட்டிஸு. கல்லாக பறந்துருது, கல்லாக பறந்த உடனே என்ன தெரியுமா, டேபிள் போட்டிருந்தாங்க எல்லாம், நான் நாகேஷ் முத்துராமன் எல்லோரும் உட்காந்துருக்கோம். கல் விழுந்துதான் இல்லையா, ராஜஸ்ரீ காஞ்சனாவே காணும், எங்கே பார்த்து டேபிள் அடியில் இருக்கேன். அசல் என்னடி இவ்வளோ பயந்து, நீ வேற கல் பிறகு. அசல் இதுக்கு அந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு ஐகானிக் பிளேஸ் வி மிஸ் நவுனா சஃபயர். நாங்கள் வந்து எனக்கு வந்து காத்தால 9:00 ஐ வில் கோ டு ஏசி டெக் காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங். 9:00, ஏன்னா 9:30 காலேஜ்னா 9:00 ஆன் த டாட் ஐ வில் பி தேர். 9:15 வெளில கிளம்பிடுவோம். கம் டு ட்ரைவ் இன், ஸ்பெண்ட் சம் டைம் தேர். கரெக்டாக 12:30 ஷோக்கு போயிட்டு அங்கே படம் பார்த்துட்டு 4:00 நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போயிடுவோம். சஃபயர் வி ரியலி மிஸ். சவுண்ட் ஆஃப் மியூசிக் இல்ல மை ஃபார் லேடி. அங்க தான் நான் மை ஃபர்ஸ்ட் அடல்ட் பிக்சர் பார்த்தேன். எங்க அப்பா பரவாயில்ல வாடா ரேஷன் போனார், எனக்கு சூட் எல்லாம் வாங்கி கொடுத்து கிளியோபாட்ரா படம் பார்த்தேன். ஐ ரிமெம்பர் நீங்க வந்து ஒரு நாள் ஷூட்டிங்ல வி ஸ்போக் அபௌட் ரோப் கோட் ஃபர்ஸ்ட் சீன் ஆன் தி லாஸ். சோ இங்கிலீஷ் ஃபிலிம் அந்த காலத்துல நீங்க எப்படி மெட்ராஸ்ல வந்து எல்பின்ஸ்டன் எல்பின்ஸ்டன் வாட் அ லவ்லி பிளேஸ் தருவார். நீங்க அண்ணா அப்படி கை காமிச்சிட்டு இருக்காரு, அந்த இடத்துல தான் எல்பின்ஸ்டன் இருக்கும். மேன் அதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல், எல்பின்ஸ்டன் போறதுக்கு கீழே ஜாஃபர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். அதுக்காகவே அந்த தியேட்டர் படம் நல்லா இருக்கும் நல்லாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கீழே ஆர்டர் பண்ணாக்க படிக்கட்டுல போகும்போது சொல்லுது, இன்டர்வல லைட் ஆஃப் பண்ணப்ப கொண்டுடுற கரெக்டா பீச் பல்பா கொண்டு. இங்கிலீஷ் பிக்சர்ஸ் தென் ரெகுலரா மலையாளம் படங்கள் அங்கதான் பார்க்க முடியும். எனக்கு எல்பின்ஸ்டன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் நான் நிறைய அங்கே படங்கள் பார்த்தது. வி வென்ட் வித் ஜெயலலிதா வென் ஷி வாஸ் ஆக்டிங் இன் அவர் ட்ரூப். ஷி வாஸ் அ பிக் ஆவிட் சினிமா ஃபேன், எஸ்பெஷலி இங்கிலீஷ் பிக்சர்ஸ். ஸோ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஷூட்டிங் முடிச்சு நைட் ஷோ போகலான்னா வேர் அஷோர்ட் ஆஃப் ஜஃபர் கோ ஐஸ்கிரீம் அண்ட் அ மூவி அட் எல்பின்ஸ்டன். ஸோ அந்த சென்டரில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்கும், அங்கேயே கொண்டு வந்து சர்வ் பண்ணுவோம் ஐஸ்கிரீம். அப்போவே டிரைவ் இன் எல்லாம் டேக்அவே மாதிரிலாம் இருந்ததுங்க. இப்போதெல்லாம் ஆல் தோஸ் லவ்லி திங்ஸ் ஹவ் காட். Oh, yes. Yes, so much we can talk about all this. Just konja konja ketrana, there's so much on the net you all can Google and find out about it. Even them talking all these films which we are referring to. But I wanted to come back to Sachima because Kalai Mamli Vangina Peregu, you've been involved one of the closest times now and after Sangam, Chennai Sangam at the work pada kapra, yiru say nadaka mandra, and the period kapra na neenga vandha adha Google vandha. So I've heard a lot about you there. With your politics-related work, society-related work, you know, government product, color, public service announcement, films, and all that work. So how has been this you know, graph for you, government product, the my projects are work on it, closer to the government product? அதுக்கு காரணம் மெயினாக வந்து இவங்க தான், ஜெயலலிதா தான். அவங்க சொன்னாங்க, அவங்க எம்பி ஆனப்புறம் முதல்ல ஃபோன் பண்ணேன். ஏன்னா அப்போ நாங்கள் வந்து மேலே அவங்க ரூம்னுடைய ஃபோன் நம்பர் தான், மொபைல் கிடையாது அப்போ. நான் சொன்னேன், அவங்கள இனிமேல் அடிக்கடி பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எம்பி ஆகிட்டீங்க, என்ன பாலிட்டிக்ஸ் இதில் பாலிட்டிக்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா. இல்லை சச்சுமா, நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம், திருப்பி பார்க்குறோம், நம்ம நான் அவங்கள கூப்பிடுவேன், நீங்கள் அப்போ வரீங்க அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 91 சீஃப் மினிஸ்டராக வந்தப்பறம் அப்புறம் 2001 அதிலெல்லாம் வரும்பொழுது என்னை அவார்டு கமிட்டியில் போட்டாங்க, சினிமா அவார்டு கமிட்டியில் நான் வந்து உட்கார்ந்தேன். நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து எனக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. நான் அதை வந்து பாலிட்டிக்ஸில் நான் ஒரு மெம்பர் கிடையாது என்ன, ஆனாலும் எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல இது, அது கரெக்டாக போய் ரீச் ஆகணும், அது அவங்கக்கிட்டேயும் போகணும் சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து
ஜாஸ்தி வந்து அவங்க கிட்ட போய் சொல்லுவேன், ஏதாவது முக்கியமாக இருந்தால் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி இருக்குது வெளியில். அதே மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க நிறைய, பழைய ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாரை பற்றி கேட்பாங்க. சச்சு அவங்க இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, நீங்கள் தான் கொஞ்சம் சொசைட்டியில் இப்போ நல்ல மூமெண்ட்டில் இருக்கீங்க, எனக்கு சர்க்குலேஷனில் இருக்கீங்க. இப்போ நான் ஆமாம்மா இருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு, அவங்க சன் இருக்காரு, அவங்க சன் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காண்டாக்ட். இயலிசை நாடக மன்றத்தில் வந்து மெம்பர் செக்ரட்டரியாக படும்போது என்னை கூப்பிட்டு கேட்க சொன்னாங்க, இந்த மாதிரி சச்சு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா கேட்டுக்குமோ ஒரு வார்த்தை அப்படின்னா. அவங்க செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சரி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் பண்ணுறேன் நான் ஒத்துட்டேன் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பேர் வருன்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த காரணத்துக்காக நான் போல. இந்த நம்ம நலிந்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் ஃபோக்கு இவங்க இருக்காங்க, நம்ம ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு பென்ஷனே கிடைக்கலப்பா, போய் ரீச்சே பண்ண முடியல அவங்களால. ஸோ அவங்கெல்லாம் வந்து இல்லை அம்மா எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்களுக்கு கிடைக்கலன்னு. அப்போ நான் போய் அங்கே ஒரு பாலமாக இருந்தேன், இருந்து யார் யாருக்கு என்னென்ன வேணும். கலைமாமணி அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப சீனியர்ஸ்க்கு கலைமாமணி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு கலைமாமணி கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு ஃபங்க்ஷனில் என் பக்கத்தில் உட்காரும்போது இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி கலைமாமணின்னு சொல்லுங்கள், காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து கலைஞர் பிரிவுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சச்சு நீ அந்த மாதிரி சொல்ல சொல்லாது, நீ ஏன் அப்படின்னா, இல்லை கலைமாமணி எனக்கு கொடுக்கல என்ன சொன்னி ஏன் அப்படின்னா, அங்கே என்ன ரெண்டு ரீசன் இருக்காங்க, இவங்க வாங்கினாங்க வாங்கலை ரொம்ப பேருக்கு அங்கே உள்ள லிஸ்ட் இல்லை, ரெக்கார்ட்ஸ் சரியில்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து சரிப்படுத்தினேன், அங்கே போய் உட்காந்து எல்லாத்துக்கும் சரிப்படுத்தினேன். மெயினாக போனது வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், ஏன்னா ரொம்ப கீழ்மட்டத்தில் இந்த ஜக நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு கரெக்ட் இது கிடையாது, நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு போய் பண்ணேன். அதனால தான் நான் அந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டேன். அப்போ நிறைய படம் வந்தது எனக்கு, ரெண்டு மூணு படம் நான் கேன்சலே பண்ணேன், ஏன்னா அது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. காத்தால 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். நான் இப்போ ஷூட்டிங்லாம் ஒத்துக்கல, ஏமா நீங்கள் வரலாமே, நாங்கள் கூட சொல்லுவாங்க ஆஃபீஸில் நீங்கள் போகலாமேம்மா, ஒன்றும் இல்லை நீங்கள் நடுவில் வந்தால் போடணும். சரி நோ, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கேள்விப்பட்டவங்க அதில் வந்து அது ஹவு ஷி கேம் இன் டுங்கிறது சொன்னோம், சார் உங்கள் கேரக்டர் வந்து ஒரு பாகவதர், ஒரு ஸ்ட்ரிக்ட் பாகவதர், அடக்கமாக பதவிசா அழகா உங்களுக்கு ஒய்ஃப் வேணும், யார் இருக்கான்னா சுதா தான் இருக்காட்டேன். ஸோ அவளே போட்டுடலாம் சார் அந்த ரோலில் அப்படின்னா. அடக்கமானது எனக்கு தெரியாது, எனக்கு லுக்கே சரியில்லை இப்போது, பட் அழகா பதவிசாங்கிறது உண்மை தான். ஸோ தட்ஸ் ஹவ் வி காட் டுகெதர் தட் மூவி. ருத்ரவேடை ஸ்டார்ட் அட் த டாப். ஸோ இவரால் எப்படியும் பண்ண முடியும். தென் சிதம்பர ரகசியம், அகைன் நாகாசு, தென் சஹானா. இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து இந்த ஷாமாராகம்ங்கிற படத்தில் விச் ஐம் டூயிங் எ வெரி டஃப் ரோல் லைக் இது சங்கராபரணம் சங்கராசாஸ்திரினா, அவர் தேவர் இம்ப்ரெஸ் பிகாஸ் ஆஃப் சஹானா. ஐ மஸ்ட் தேங்க் கேபி சார் ஃபார் இட். ஸோ ஹீ ஹேட் த கான்ஃபிடென்ஸ் இன் மீ. இன்ஃபேக்ட் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஹீ குட் பே பி வாஸ் வென் ஈ டோல்ட் ஜெயா டிவி தட் இஃப் யூ காண்ட் அக்செப்ட் YGM ஆஸ் JKB இன் தட் ரோல், ஐ ஒன்ட் டூ திஸ் சீரியல், I will wait until you accept, then I will do it, because I feel today, if Sivakumar is not doing that role, he is the correct person. So, adala konjam interesting ah varaarichathu, konjam going into the character. And of course, enakku vandu, you know, my the greatest hero Shivaji. So, konjam adhil endu kattindadala konjam use pandrathukku indha maari powerful roles la dhaan panna mudiyundradhala, I prefer such roles now. Avladha. In fact, naanga play panna and slide show la vandu romba aasapatta the collage create pannom. There is ஒரு கிராஃப், அவரோட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கிராஃப் தெரியும். அண்ட் ஆஃபன் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இருந்து, ஆனால் ஆக்சுவலி அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோலும் பண்ணியிருப்பேன், அது மாதிரி இது கிரியேட்டட். உங்கள் பிளேஸில் சிலது வந்து இன்னும் ஆழமாக இருக்கிற மாதிரி சில கதைகள் தோணியிருக்கு, பட் யூ டோன்ட் சீம் டு பி எக்ஸ்பெரிமெண்டிங் மோர் ஆன் தட். ஸோ இஸ் இட் ஈஸியர் டு டிசைட் டு ஜஸ்ட் மேக் பீப்புள் லாஃப்? நோ நோ, ஐ மேக் பீப்புள் லாஃப் அண்ட் திங்க். ஐ ஹவ் நெவர் டன் அ ஃப்ளிப் அண்ட் காமெடி. இந்த மைக்கு முன்னாடி நின்று 1.5 மணி நேரம் ஜோக் அடிக்கிற ட்ராமா நான் என்றைக்குமே பண்ணதில்லை. யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ பிக்சர் கால்ட் அன்னியன் விச் மேட் வேவ்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. சங்கர் வில் ரிமெம்பர் இட். கவிதாலயா கிருஷ்ணன், நான் ரூபாய்க்கு 3 கொலைன்னு அந்த பிளே எப்போவோ பண்ணியாச்சு இந்த 80s. வேர் ஐவ் டன் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அப்பு அண்ட் ஆல்ஃப்ரெட்னு பண்ணேன். சங்கர் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை தட் பிளே, பிகாஸ் அவர் அப்போ வந்து ட்ராமா ஃபீல்டில் இருந்தார், தில்லைராஜன் குரூப்பில். ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த பிளே டு டூ. So I've always gone into depth, and now I've done my latest play 3G. It is a whopping political satire, hit out at everybody. In fact, we have the imagination scene. First Gandhiji surgathilendu irangi varuvar, naan kepa avara
எல்லாரும் சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருக்காங்களான்னு கேட்பேன். நல்லா இருக்காங்கன்னு நம்ம அம்மா இப்போ அங்கே தானே இருக்காங்கன்னு கேட்பேன். ஆ அங்கே தான் இருக்காங்க, நேற்று கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னு ஒரு டைலாக் தியேட்டர் ரெண்டு நிமிஷம் அலறும். ஸோ ஐ ஆல்வேஸ் டூ தட். பட் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது என்னென்னா, வாட் எவர் மெசேஜ் யூ வாண்ட் டு கன்வே, இந்த மருந்தை தேனில் கலந்து கொடுக்குற மாதிரி நகைச்சுவைங்கிற தேனில் கலந்து கொடு, இட் வில் ரீச் தம் பெட்டர்னு வார் தட் ஐ ஃபாலோ. அவ்வளோதான்.